நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐரோப்பாவோட மேப்ல ஒரு பெரிய மாற்றம். உக்ரைனுக்கு சொந்தமான 15% நிலப்பகுதி இப்போ ரஷ்யாவின் கைவசம் போயிருச்சு. இப்போ ரஷ்யா வரும் காலத்துல இந்த பகுதியை இழக்க நேர்ந்தால், அதாவது உக்ரைன் பயங்கரமா கவுண்டர் அஃபென்சிவ் பண்றாங்க, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ரஷ்யாவுக்கு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு நியூக்ளியர் அட்டாக் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ ஒரு நியூக்ளியர் வாரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். எதனால் அந்த நியூக்ளியர் வார் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரஷ்யா சப்போஸ் ஒரு அணு ஆயுத போரில் ஈடுபட்டாங்க அப்படின்னா எப்படி அதை செயல்படுத்துவாங்க அப்படின்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம நுட்பமாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே நியூக்ளியர் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவுக்கு தானே வந்துட்டு பாதிப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னா, அந்த ரேடியோ ஆக்டிவ் ஃபாலோட் வந்துட்டு ரஷ்யாவுக்குள்ளேயும் தான் போகும். எல்லாம் அண்டை நாடுகள், பிரிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு வந்துட்டு க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடுகள். நான் வந்து ஜியாகிரபிக்கலாம் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ரஷ்யா வந்து எப்படி நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவாங்க, ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். விஷயத்துக்குள்ளே வர்றேன். நேற்று வந்து உக்ரைனுக்கு சொந்தமான ஜஃபர்ஜியா, கர்சன், அப்புறம் லுகான்ஸ், டொனஸ்க் மாகாணங்களை ரஷ்யா வந்து தங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 15% நிலப்பகுதி வந்துட்டு ஓவர் நைட்டில் இப்போ ரஷ்யா கைவசம் வந்துட்டு போயிருச்சு. இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த போர் வந்து ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டு எப்படியாவது வந்துட்டு முடிஞ்சிடும், அதாவது வின்டர் வரும், அதற்கடுத்து வந்துட்டு சீஸ்வேர் அக்ரிமெண்ட் போடுவாங்க, இல்லை ஆயுத பற்றாக்குறை வந்துட்டு ஏற்படும், பொருளாதார நெருக்கடி வரும், ரெண்டு சைடு வந்துட்டு ஏதோ ஒரு நெகோசியேஷனுக்கு வருவாங்க, இல்லை அட்லீஸ்ட் டெம்பரரியாவது இந்த யுத்தம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அதற்கடுத்து வந்து அமெரிக்கா ரஷ்யா மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவாங்க, இந்த குளோபல் சப்ளை செயின்லாம் வந்துட்டு திருப்பி பழையபடிக்கு போகும், எப்படியோ அடுத்த வருஷம் எல்லாமே நார்மலாயிரும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரஷ்யாவினுடைய இந்த அதிரடி நடவடிக்கையினால இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, G7 வந்து திருப்பியும் நிறையா சாங்ஷன்ஸை ரஷ்யா மேலே போடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா நிறையா சாங்ஷன்ஸை போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேலே நிறையா யூனிலேட்டரல் சாங்ஷன்ஸை போடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளவு அப்படின்றது இன்னமும் அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய கடுப்பு என்ன அப்படின்னா, நம்மளை இவ்வளோ இறங்கி வந்துட்டு நிறைய வேலைகளை இவங்க வந்து செய்ய வச்சிட்டாங்க, இல்லை ஒரு சில விஷயங்களை நம்ம சுலபமாக செஞ்சிடலான்னு நம்ம நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குள்ள பெரிய கோபம். இப்போ உக்ரைன் வந்து வெஸ்டர்ன் சப்போர்ட்டில் ஒரு பெரிய கவுண்டர் அஃபென்சிவ் போட்டதுனால ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300,000 பேரை ரிசர்வ் ட்ரூப்ஸாக கூப்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதுலேயே ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஒரு பேக் ஃபயர். என்ன அப்படின்னா, அந்த ரிசர்வ் ட்ரூப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் அந்த 300,000 பேத்தில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அதில் இதற்கு முன்னாடி இராணுவத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அந்த லிஸ்ட்டில் வந்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இதற்கு முன்னாடி வாலண்டியராக வந்துட்டு நான் வந்து சப்மிட் பண்ணலை, நான் மிலிட்ரி ட்ரைனிங் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நிறைய ரஷ்யன் சிட்டிசன்ஸ் வந்துட்டு அண்டை நாடான ஃபின்லாண்டுக்கு, போலாண்டுக்கு, பெலாரஸ்க்குலாம் வந்து தப்பிச்சு போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யன்ஸ் வந்து இந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு பயந்துக்கிட்டு அண்டை நாடுக்கு தப்பிச்சு போனால் அது எண்ணிக்கை, அதான் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ எந்தளவுக்கு ரஷ்யன்ஸ் வந்து இந்த கால்ஃபாருக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ புட்டினை வந்துட்டு ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். என்ன அப்படின்னா, சரிங்க, இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்துட்டு தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சுருவோம், ஆனால் ரிசர்வ் ட்ரூப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உக்ரைனுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்போது ரஷ்யா ஒரு ரெட்லைன் போடுறாங்க, அதாவது ஒரு சிவப்பு கோடு போடுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த 15% இடத்த பிடிச்சிட்டோம், அதை ஃபார்முலா அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இதோட விட்டுரு, இதற்கப்புறம் தேவையில்லாத வேலை ஏதாவது பார்த்தா அப்படின்னா நாங்கள் எல்லா மெஷர்ஸுமே நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களுடைய இறையாண்மையின் மேலே நீ கை வைக்கிற மாதிரி, இந்த பகுதி இப்போ எங்களுக்கு சொந்தமான பகுதி, அவ்வளோதான். ஸோ இதற்கப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்த பகுதி மேலே கை வச்சாங்க அப்படின்னா நியூக்ளியர் அட்டாக் கூட நாங்கள் பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவே சொல்லிட்டாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க. புட்டினே சொல்கிறாரு, வி ஆர் நாட் பிளஃபிங், நாங்கள் வந்துட்டு பிதற்றிட்டு இல்லை, எங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு சும்மா வச்சிருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த சுச்சுவேஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு கவுண்டர் அஃபென்சிவை அந்த டொனஸ்க் ரீஜியனில் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க, கர்சன் பகுதியில் நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. செவச்சென்கோ அப்படின்ற ஒரு பகுதியை இப்போ ரீசெண்டாக உக்ரைன் வந்து கவுண்டர் அஃபென்சிவின் மூலமாக லிபரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ரஷ்யா வந்து இந்த ரெஃபரண்டம் நடத்தி ஒரு சில பகுதிகளை தங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அதுலேயும் ஒரு சில பகுதிகள் உக்ரைன் வசம் இப்போ இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த மேப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பகுதி முழுசாக ரஷ்யா கிட்ட இல்லை, அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகள் உக்ரைன் கைவசம் வந்துட்டு இருக்கு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய எரிச்சல் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ட்டு இருந்து நிறையா லாங் ரேஞ்ச் அட்லரி வெப்பன்ஸ், குறிப்பாக அமெரிக்கா கிட்டேருந்து இந்த ஹிமார் அட்லரி வெப்பன் வந்து தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு வந்த வண்ணம் உள்ளது. இது ரஷ்யாவினுடைய கண்ணில் ஒரு முள்ளாக உறுத்திக்கிட்டு இருக்கு. இது வந்து மொத முக்கியமான விஷயம். ஒரு ரெட்லைன் நான் போட்டுட்டேன், அதை கிராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஆனாலும் நீ என்னுடைய இடத்து மேலே நீ கை வைக்கிற. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த டொனஸ்க் லுகான்ஸ்க் பகுதியில் ரஷ்யன்ஸ் பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்க ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு வல்லரசு நாடு, என் மேலேயே வந்து நீ இப்படி கை வைக்கிற அப்படின்னா ரஷ்யா சும்மா விடுவாங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா போட்டிருந்த இன்னொரு ரெட்லைன் வந்து உக்ரைன் நேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடாது.
இப்போ உக்ரைன் நேத்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் நேட்டோவில் இணைவதற்கான எல்லா வேலைகளையுமே செய்ய பண்ண போகிறோம், ஒரு ஆக்சிலரேட்டட் சப்மிஷன் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அந்த யுத்தம் ஆரம்பித்த சில வாரங்களில் வந்து உக்ரைன் சொன்னாங்க, நாங்கள் ஒரு பீஸ் பேக்டுக்கு வர்றோம், நாங்கள் நேட்டோவில் இணைய மாட்டோம், எல்லா பிளான்ஸுமே வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அப்போ வந்து ரஷ்யா அதை ஏற்றுக்கலை, நம்மளுக்கு தான் வாரில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சொன்ன அந்த ப்ரொப்போசலை வந்துட்டு கிடப்பில் போட்டுட்டாங்க. இப்போ உக்ரைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பியும் நாங்கள் நேட்டோவில் இணைய போகிறோம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே இன்னும் நிறையா நடவடிக்கைகளை, பெரிய தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். அப்புறம் மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரிசர்வ் ட்ரூப்ஸ் கால் ஃபார் பண்ணி ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தினாலையும் இப்போ ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் வரப்போகிற காலங்களில் நம்ம அனெக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடங்களை இவங்க திருப்பி பெரிய அளவுக்கு மீட்டெடுக்கக்கூடிய சூழல் வருமே ஆனால், அந்த நேரத்தில் இவங்களை ஃப்ரீஸ் பண்ணுவதற்கு, எதுவுமே இவங்களால் பண்ண முடியாத மாதிரி இவங்களை நிலைக்குலைய வைப்பதற்கு நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்தை ரஷ்யா இப்போ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. சரி, இப்போ ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்துவாங்க, என்ன மாதிரியான நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க? ஒரு இடத்துல பெரிய பாமா போட்டுருவாங்களா, அமெரிக்காக்காரங்க வந்துட்டு ஜப்பானில் போட்ட மாதிரி? அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ரஷ்யா கிட்ட அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறையாவே இருக்குது. பாகிஸ்தான் கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை தான் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்ன அப்படின்னா, சிறிய லெவல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், சின்ன லெவலில் தான் அதுலேருந்து ரேடியாக்டிவ் ஃபாலோ அவுட் வந்துட்டு வரும், கதிர்வீச்சு வந்துட்டு வரும். அது ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னே வந்துட்டு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மிலிட்ரி பேஸில் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனை ரஷ்யா போடுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சில மீட்டர் தூரத்துக்கு தான் வந்துட்டு அந்த இம்பாக்ட் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ட்ரூப்ஸ் இருக்க முடியாது, உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயாகணும். ஸோ ரஷ்யா வந்து மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ சிட்டிஸ்குள்ளேயோ இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. மாறா ஒரு காட்டு பகுதியில் இல்லை ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸில், ஒரு ஏர் பேஸில் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் ரஷ்யாவுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று, ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவதற்கு தயங்க மாட்டாங்க அப்படின்றது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண இடத்துல உக்ரைன் ட்ரூப்ஸ் வந்துட்டு இருக்க முடியாது, அந்த இடத்த விட்டு வெக்கேட் பண்ணி போயாகணும். எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும்ல, அந்த ரேடியாக்டிவ் இதனால கதிர்வீச்சினால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பதிலடி கொடுக்க மாட்டாங்க. ஒரு நியூக்ளியர் வெப்பனுக்கு பதிலடி நியூக்ளியர் வெப்பன் தான், ஆனால் அது அந்த விஷயத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இறங்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த விஷயம் போயிடும், எஸ்குலேட் ஆயிரும் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துக்கிட்டு உக்ரைனை இதற்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், இது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம், நீ பேச்சுவார்த்தைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை, ரஷ்யா அனெக்ஸ் பண்ண அந்த இடத்தின் மேலே தாக்குதல் நிகழ்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டை நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவதன் மூலமாக ரஷ்யா வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, டெம்பரவரிலி ஸ்டாப் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்க. இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக பண்ணுறோம், ஏன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து முடிவடையணும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட் திட்டத்தை தான் இப்போ ரஷ்யா கையில் வச்சிருப்பதாக செய்திகள்லாம் வந்திருக்கு. இவ்வளவு விஷயங்களை செஞ்ச ரஷ்யா இனிமேல் இதை செய்வதற்கும் தயங்க மாட்டாங்க, அதை மேற்கத்திய நாடுகள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு அமைதி நிலவுவதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, உக்ரைன் அவங்களுடைய கவுண்டர் அஃபென்சிவை ஸ்டாப் பண்ணணும். ரஷ்யா வந்து கார்கிவ் மேலே அவங்களுடைய அந்த தாக்குதலை குறைச்சிட்டாங்க, கிவ் மேலே இப்போ தாக்குதல் நிகழ்த்துறதில்ல, உக்ரைனினுடைய வெஸ்டர்ன் சைடு வந்துட்டு அவங்க தாக்குதல் நிகழ்த்துறதில்ல. அவங்களுடைய முழு நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த டொனஸ்க் பகுதியில் விட்டு போயிருக்கிறத பிடிக்கணும், ஜஃபர்ஜியாவில் வந்துட்டு விட்டு போயிருக்கிறத பிடிக்கணும், கர்சனில் விட்டு போயிருக்கக்கூடிய பகுதிகளை பிடிக்கணும். ஆனால் இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே பயங்கரமான கன் பேட்டில் நிகழ்ந்து வந்துட்டுருக்கு. ஒரு சில இடத்துல ரஷ்யன்ஸ் வந்து ட்ராப் ஆகியிருக்கிறாங்க, அதாவது நதி இந்த பக்கம் வந்துட்டு உக்ரைன் சோல்ஜர்ஸ் ரஷ்யன் ஃபோர்ஸஸ்க்கு பேக்கப் வரல, அங்கே நிறைய ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ட்ராப் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரஷ்யாவை ஒரு கார்னருக்கு தள்ளும், ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது ஒன்று பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தாலே அது அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்த நார்த் ஸ்ட்ரீம் 1 பைப்லைனில் அந்த மீத்தேன் லீக்னால பெரிய அளவுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து இவ்வளவு க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிட் ஆனதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே தான் வந்துட்டு பாதிப்பு, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரெஸ்பான்சிபிளாக எல்லா உலக நாடுகளுமே இந்த விஷயத்தை அணுகணும். குறிப்பாக அமெரிக்கா, உக்ரைன் அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா எந்தளவுக்கு சீரியஸாக ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த நியூக்ளியர் வார் சம்மந்தமாக நான் சொன்ன முக்கியமான விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.